Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome to Charunila Science Study. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முன்னாடி நம்ம ரெண்டு லெசன்ஸோட வீடியோ பார்த்தோம். ஃபிசிக்ஸ்ல ரெண்டு லெசன்ஸ் வந்து ரிஃப்ரெஷர் மாடியூல் போட்டிருந்தோம். ஸோ புத்தாக்க பயிற்சி கட்டகம் தமிழ் மீடியம் 9th ஸ்டாண்டர்டில் பார்த்துட்ருக்கோம். இப்போ 9th லெசனும் அதில் 10th லெசனும், 9th லெசன் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களும் அதுக்கு அடுத்த லெசனும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இதுவரையிலும் இந்த வீடியோ பார்க்காதவங்க, என்னோடய சேனலில் பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஏதாச்சும் ஒரு வரிகளோட போயிடலாம். நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது. ஸோ மெது மெதுவாக தான் நம்ம முயற்சி பண்ண பண்ண தான் ஒவ்வொன்றும் நம்ம வெற்றியை காண முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்குறோம். ஸோ இதை பார்த்து நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. திரவ நிலையில் உள்ள உலோகம்னும் போது பாதரசம் இல்லையா, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெட்டல், ஒரே ஒரு உலோகம் திரவ நிலையில் இருக்குதுன்னா அது பாதரசம். அதோட என்ன சிம்பிள் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஓசோனில் C3 உள்ள ஆக்சிஜனின் அளவு, ஓசோனில் C3 உள்ள ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை. ஓசோனில் எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குன்னா 3 அணுக்கள். ஸோ நம்ம ஓசோன் வந்து இங்கே C3 வராது, ராங்கு, O3 அப்படின்றது தான். O3 ஓ போட்டு அதோட பேஸில் 3 இருக்கணும், சி வரக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்கள், உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு. ஸோ உலோகங்களை அதோட தகடுகளாக மாற்றணும்னா என்ன பண்புனா தகடாக விரியும் பண்பு தான். அடுத்து கார்பனின் குறியீடு, கார்பனோட சிம்பிள் வந்து சி. கார்பனோட அணு எண் என்ன, அட்டாமிக் நம்பர் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்து 5th பாருங்கள், வெப்பநிலை மாணிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம். ஸோ வெப்பநிலை மாணிகளில் நம்ம பாதரசம் தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து நிரப்புக, நீரில் உள்ள தனிமங்கள், நீருனா H2O சொல்லுவோமா. ஸோ H2O ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. நெக்ஸ்ட், உருகுநிலை டேஸுக்கு அதிகம், எதுக்கு உலோகங்களுக்கு அதிகமா அலோகத்துக்கு அதிகமா உருகுநிலைன் போது உலோகங்களுக்கு தான் அதிக உருகுநிலை உடையவை. அடுத்து பருப்பொருட்களின் 3 நிலைகள், பருப்பொருட்கள் என்ன நிலையில் இருக்கும்னா திண்மம், திரவம், வாயு. இந்த 3 நிலைகளுமே பருப்பொருட்களோட நிலைகள். ஸோ பருப்பொருட்களோட 4வது நிலை 5வது நிலையும் இருக்குது. 4வது நிலை பிளாஸ்மா, 5வது நிலை என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அலுமினியத்தின் குறியீடு, அலுமினியத்தின் குறியீடு என்னது, AL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து சாதாரண உப்பின் வேதிப்பெயர், சாதாரண உப்பின் வேதிப்பெயர்னால் நம்ம சாப்பிடக்கூடிய சால்ட்டு தான், அது என்ன சோடியம் குளோரைட் தான் சொல்லணும், அது கரெக்டான ஆன்சர். 6th பாருங்கள், நீச்சல் குளத்தை சுத்தமாக வைத்திருக்க பயன்படும் வாயு, நீச்சல் குளத்தை சுத்தமாக வைத்திருக்க குளோரின் வேணும். அடுத்து அம்மோனியாவில் உள்ள தனிமங்கள், அம்மோனியாவில் என்னென்ன இருக்குன்னா அம்மோனியாவில் பார்த்தீங்கன்னாவே NH3 இருக்கா, என்னென்னா நைட்ரஜன், H ஹைட்ரஜன். அடுத்து 8th கொஸ்டின், நாம் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தும் ஏதேனும் 2 சேர்மங்களின் பெயர்களை கூறுக. ஸோ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சேர்மங்கள் சர்க்கரை, சோடியம் குளோரைடு, உப்பு, இதெல்லாமே நம்ம நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சால்ட்டு. அடுத்து சேர்மங்கள் கனிம சேர்மங்கள் மற்றும் வேற என்ன வகையாக சொல்கிறோன்னா கரிம சேர்மங்கள், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அப்படின்னு பிரிப்போம். கனிம சேர்மம், கரிம சேர்மம் அதுதான். நெக்ஸ்ட்டு தீப்பெட்டி தயாரிக்கவும் எலி மருந்து தயாரிக்கவும் பயன்படும் தனிமம், எந்த தனிமம் அதிகமாக பயன்படுது அப்படின்னா தீப்பெட்டி எலி மருந்துக்கு பாஸ்பரஸ். அதே மாதிரி உரங்கள் தயாரிக்க எந்த தனிமம் அதிகமாக பயன்படுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மாறுபட்டதை வட்டமிடு பாருங்க. ஸோ மாறுபட்டதில் நீர், உப்பு, சர்க்கரை, சல்ஃபர்ன்றது வந்து சல்ஃபர் தான். ஸோ அடுத்து வந்து அலுமினியம், தங்கம், சல்ஃபர், இரும்புன்னும் போது இதில் வந்து சல்ஃபர் தான். ஸோ இதெல்லாம் உலோகங்கள், இது மட்டும் அலோகம், உலோகம் அல்லாதது. அதனால நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக பாருங்கள், பொறுத்துகல்ல இரும்பு, இரும்பு எதுக்கு பயன்படுதுன்னா தையல் ஊசி தயாரிக்க. ஸோ தாமிரம், இதுக்கு தாமிரம் வந்து மின்கம்பிகள் தயாரிக்க, தாமிரம்னா காப்பர், மின்கம்பி தயாரிக்க. டங்ஸ்டன் வந்து மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய. போரான் வந்து ராக்கெட் எரிபொருளை பற்ற வைப்பானாக, ராக்கெட் எரிபொருள்களில் பற்ற வைப்பானாக பயன்படுத்துகிறோம். அடுத்து அடைப்புக்குறியில் உள்ள எழுத்துக்களை மாற்றி சரியான சொல்லாக மாற்றுக. நாம் சுவாசிக்கும் காற்றில் டேஸ் உள்ளது அப்படின்னா ஆக்சிஜன். ஸோ இது மாதிரி இருக்குது, நம்ம கரெக்டாக செக் பண்ணி எழுதிக்குவோம் ஆக்சிஜன். நாம் அணியும் அணிகலன்கள் டேஸால் ஆனது, தங்கத்தால் ஆனது. ஸோ தங்கம்ன்ற வேர்டு எழுத்துக்கள் வந்து மாறி இருக்கிறத நம்ம சரி பண்ணி எழுதிக்கணும். நெக்ஸ்ட், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், இந்த லெசனு 10வது லெசனு. காகிதம் எரிதல் என்பது ஒரு டேஸ் மாற்றம், காகிதம் எரிஞ்சு வேற ஒரு பொருளாயிருது இல்லையா, சாம்பலாயிருது, ஆக்சிஜன் முன்னிலே, அதனால இது வேதியியல் மாற்றம். புதிய பொருள் உருவானா அது வேதியியல் மாற்றம்னு சொல்லுவோம், அது பழைய நிலையிலே இருந்துச்சுன்னா அது இயற்பியல் மாற்றம்னு சொல்லுவோம். அடுத்து தீக்குச்சி எரிதல் என்பது டேஸ் அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இயல் நிலையில் சேர்த்தல். ஸோ அதுதான், மின்சாரம் கிடையாது, ஒளி கிடையாது, வினைவேக மாற்றி கிடையாது, அப்போ இயல் நிலையில் சேர்த்தல் தான்.
நெக்ஸ்ட்டு டேஸ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. ஸோ இரும்பு தான் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், சுண்ணாம்புக்கள் டேஸை முதன்மையாக கொண்டுள்ளது. சுண்ணாம்புக்கள்னாவே அதிகமாக எது இருக்குது அப்படின்னா கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டோட அந்த கெமிக்கல் ஃபார்முலா வேதியியல் வாய்ப்பாடை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே சரி ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், கீழ்கண்பவற்றுள் எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது. ஸோ மின்னார் பகுத்தல்னால் மின்சாரம் மூலயமா தான் மின்னார் பகுத்தல் கண்டிப்பாக நடக்கும். ஸோ மின்சாரம் இல்லைன்னா மின்னார் பகுத்தல் நடைபெறாது. மின்சாரம் ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தலில் டேஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. ஸோ ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்கணும்னா வினைவேக மாற்றி எதுனா அந்த வினையோட வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு, அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் வேகமாக நடக்கிறதுக்கு இரும்பு அவசியம். அடுத்து செவன்த் ஒன் பாருங்கள், மழைநீரில் கரைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் டேஸை உருவாக்குகின்றன. ஸோ மழைநீரில் இருக்கக்கூடியது வந்து அமிலமலையை உருவாக்கக்கூடியது. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு எதுக்கு காரணம்? அமிலமலைக்கு காரணம். புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாக விளங்கும் வேதி சேர்மம் எது? புவி வெப்பமயதல் மயமாதலுக்கு காரணம்னா கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் புவி வெப்பமயதலுக்கு காரணம். அடுத்து ஒளிச்சேர்க்கை என்பது டேஸ் முன்னிலையில் நிகழும் ஒரு வேதிவினை. ஒளிச்சேர்க்கைனா சூரிய ஒளியில் முன்னிலையில் நிகழக்கூடியது. ஸோ ஒளிச்சேர்க்கை சூரிய ஒளியின் முன்னிலையில் நிகழக்கூடியது. அடுத்து இரும்பாலான பொருட்கள் வந்து டேஸ் மற்றும் டேஸ் உதவியுடன் துருப்பிடுகின்றன. ஸோ துருப்பிடித்தல்னாவே நீர், காற்று, ஆக்சிஜன், அது முன்னாடியில் தான் துருப்பிடித்தல் நகரும். ஸோ ஈரமான பொருட்கள் வந்து வெளியில் போடும்போது இரும்போடு அது ரியாக்ஷன் ஆகி துரு அப்படின்னக்கூடிய ஒரு புதிய பொருள் உருவாயிடுது, ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடுது இல்லையா. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், தொழிற்சாலைகளில் யூரியா தயாரிப்பில் அடிப்படை பொருளாக உள்ளது. ஸோ யூரியா தயாரிக்கணுமான முக்கியமான பொருள் அம்மோனியா. நெக்ஸ்ட்டு பிரைன் கரைசலின் மின்னார் பகுத்தல் டேஸ் வாயுக்களை தருகிறது. பிரைன் சொல்யூஷன் வந்து நம்ம மின்னார் பகுத்தல் முறையில் இது பண்ணும்போது குளோரின் வாயுக்களை தருகிறது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின், டேஸ் என்பது ஒரு வேதிவினையின் வேகத்தை அதிகரிக்கும் வேதிப்பொருள். ஒரு வேதிவினை ஏற்கனவே நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது தான், வேதிவினையோட வேகத்தை அதிகரிக்கணும்னா அது வந்து வினை வேக மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேதிப்பொருளுக்கு பேர் வினையின் வேகத்தை அதிகரிக்கக்கூடியது வினை வேக மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். வெட்டப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழுப்பாக மாற காரணம். நம்ம ஆப்பிள் கத்திரிக்காய் அதெல்லாம் வெட்டி வச்சிட்டோம்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வெட்டி வைக்கும் போது அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆயிரும் இல்லையா. அது காரணமான என்சைம் என்ன? அது காரணமான நொதி வந்து டைரோசினேஸ். டைரோசினேஸ் அப்படிங்கிற நொதி தான் அதுக்கு காரணம். நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க, துருப்பிடித்தல் அப்படின்னா துருப்பிடித்தல் எதில் நடக்குது? இரும்பு. மின்னார் பகுத்தல் எதுக்கு? பிரைன். அதில் அந்த சொல்யூஷனில் தான் மின்னார் பகுத்தல் நடக்கும். வெப்ப வேதி வினையில் சுண்ணாம்பு கல் சிதைவடைதல். ஒளி வேதி வினைக்கு ஒளி வேதி வினை வந்து எதுக்குன்னா ஒளி சேர்க்கைக்கு வரும். அடுத்து வினைவேக மாற்றம் வந்து ஹேபர் முறை. நெக்ஸ்ட் பாருங்கள், கெட்டுப்போதல். கெட்டுப்போதல்னால் உணவு தான் கெட்டுப்போகும். ஓசோன் அப்படின்னா ஓசோன் வந்து எதோடது அப்படின்னா ஆக்சிஜன் தான். ஸோ இப்போ ஆக்சிஜனோட இது ஆக்சிஜன்னா ஓட்டும் இருக்கும், அதோட சேம் சிம்பிள் ஓ அப்படின்றது ஆக்சிஜனுக்கும் ஓசோனுக்கும். ஓசோன் போது O3 அப்படின்னு சொல்லுவோம். மங்குதல், மங்குதல் போது சிதைவடைதல். ஸோ ஈஸ்ட் அப்படின்னா அது ஒரு உயிரி வினையூக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து கால்சியம் ஆக்சைடு வந்து வேதிவினை, வேதிவினைகளில் பங்குபெறக்கூடியது கால்சியம் ஆக்சைடு. அடுத்து கீழ்காணும் ரோமன் லெட்டர் 4, கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. ஒரு பேக்கரியில் கேக்குகள் மற்றும் பன்கள் தயாரிப்பில் ஈஸ்டின் பங்கு என்ன என்பதை விளக்கு. ஸோ ஈஸ்ட் பெரிய ஸ்டார்ச் மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக மாற்றக்கூடியது மாற்றுகிறது. கேக் மாவில் உள்ள சர்க்கரையை ஈஸ்ட் நொதிக்க செய்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. இது மாவினை துழையுடன் துப்பி போகும் பொழுது உப்பி, இது உப்பி வர உப்பின்னு வரும், உப்பி சாரி உப்பி போகும்பொழுது போகும்படி செய்கிறது. எனவே கேக் மிருதுவாக மாறுகிறது. ஸோ நம்ம கேக் சாஃப்ட் ஆகிறதுக்கு அந்த ஈஸ்ட் வந்து அந்த ஃபெர்டிலைசேஷன் நொதித்தல் அப்படின்ற வினை நடக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸ்ட் அவசியம். அடுத்து ரெண்டாவது, புவி வெப்பமயமாதலுக்கு படிம எரிபொருட்களை எரித்தலே காரணம் என்பதை நியாயப்படுத்துக. ஸோ படிம எரிபொருட்களான கரி, பெட்ரோல், டீசல் அனைத்தும் கார்பன் சேர்மங்கள் ஆகும். படிம எரிபொருட்களை எரிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு CO2 உருவாகிறது. புவி வெப்பமாதலுக்கு கார்பன் டை ஆக்சைடு முக்கிய காரணம். எனவே புவி வெப்பமாதலுக்கு படிம எரிபொருட்களின் பயன்பாடு தான் காரணம். இப்போ கார்பன், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இந்த பொருட்கள் தான் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். புவி வெப்பமயமாதல் அந்த பிரச்சனைக்கு காரணமானது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற வாயுக்கள் தான். அடுத்து வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வெளியிடும் புகையால் அமிலமலை உருவாகிறது என்பதை குறித்து விவாதிக்க. இப்போ அமிலமலைக்கும் நீங்கள் புவி வெப்பமாதலுக்குமே டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். படிம எரிபொருட்களான பெட்ரோல், டீசலை பயன்படுத்தும் வாகனங்கள் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு வாயுக்களை வெளியிடுகின்றன. அதே மாதிரி கரியை எரிக்கும் தொழிற்சாலைகள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கார்பன் மோனாக்சைடு வாயுக்களை வெளியிடுகின்றன.
மேலும் தொழிற்சாலைகள் சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகளையும் வெளியிடுகின்றன. அது கூட ஸோ இந்த கார்பன் சல்ஃபர் நைட்ரஜனின் ஆக்சைடுகள் அனைத்தும் மழைநீரில் கரைந்து கார்பன் சல்ஃபர் நைட்ரஜனின் ஆக்சி அமிலங்களாக மாறுகிறது. இப்போ சல்ஃபூரிக் ஆசிடாகவும் மாறிடும், நைட்ரிக் ஆசிடாகவும் மாறிடும். ஸோ அமில மழைக்கு காரணமான அமிலங்கள்னும் போது நம்ம H2SO4 சொல்லலாம், HNO3 சொல்லலாம். ஸோ இந்த அமிலங்கள் மழைநீரில் கரைந்து அமில மழையாக பூமியை அடைகின்றன. அமில மழையால் புவியில் தாவரங்கள், விலங்குகள், கட்டிடங்கள், சிலைகள் எல்லாமே பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸ்கின் ப்ராப்ளம் கூட வரும், தோல் நோய்கள், கேன்சர்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், துருப்பிடித்தல் இரும்பு பொருட்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லது அல்ல, துருப்பிடித்தல் இரும்பு பொருட்களுக்கு நல்லது அல்ல. துருப்பிடித்தல் என்பது இரும்பின் ஆக்சிஜனேற்ற வினை. ஸோ துருன்றது நீரேறிய இரும்பு ஆக்சைடு அப்படின்னும், இரும்பு உலோகம் வலிமையானது மற்றும் கடினமானது. ஆனால் துரு பிடிக்கிற போது என்ன ஆகும், இரும்பு வலிமை குறைந்தது மற்றும் மென்மையானதாக ஆகிறது. ஸோ எனவே இரும்பு பொருட்கள் துருப்பிடிக்கும் பொழுது வலிமை குறைகிறது, மேலும் அது மென்மையாகிறது. நெக்ஸ்ட்டு, அனைத்து பழங்களும் காய்கறிகளும் பழுப்பாதல் நிகழ்வுக்கு உள்ளாகின்றனவா, விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து, அனைத்து பழங்களும் காய்கறிகளும் பழுப்பாதல் நிகழ்வுக்கு உள்ளாவதில்லை. ஆப்பிள்களும் வேறு சில பழங்களும் பழுப்பாதல் நிகழ்வுக்கு உள்ளாகின்றன. ஆப்பிள்களும் வேறு சில பழங்களும் நறுக்கி வைத்த பிறகு காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வேதிவினையில் ஈடுபட்டு பழுப்பு நிறத்தை அடைகின்றன. இந்நிகழ்வு பழுப்பாதல் எனப்படும். இப்பழங்களின் செல்களில் உள்ள பாலிஃபீனைல் ஆக்சிடேஸ் அல்லது இன்னொரு பேர் டைரோசினேஸ், நம்ம டைரோசினேஸ்ன்றது ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, பில்லப்ஸில் அந்த மாதிரி என்ற என்சைம் ஆக்சிஜனுடன் சேர்ந்து உயிர் வேதி வினைக்கு உட்படுகிறது. ஸோ பழங்களோட செல்கள் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த கலர் மாறுறதுக்கு காரணம் என்ன, பாலிஃபினைல் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ். இவ்வுயிர் வேதிகளில் வேதிவினைகளில் பழங்களில் உள்ள ஃபீனாலிக் சேர்மங்கள், அந்த ஃபீனாலிக் சேர்மங்கள் தான் பழுப்பு நிறத்துக்கு காரணமான மெலனினாக மாற்றப்படுகிறது. பருப்பு நிற பழுப்பு நிறமிகளான மெலனினாக மாற்றப்படுகின்றன. நெக்ஸ்ட் பாருங்க, 6th. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அன்றாட வாழ்வில் செயல்பாடுகளை வேதிவினை நிகழ தேவைப்படும் காரணிகளின் அடிப்படையில் அடையாளம் காண்க. இயல்பான நிலையில் சேர்த்தல், வினைப்படும் பொருட்களின் கரைசல், வெப்பம், ஒளி, மின்சாரம் மற்றும் வினைவேக மாற்றி. ஸோ விழாக்காலங்களில் பட்டாசு வெடித்தல் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வெப்பம், வெயிலில் தொடர்ந்து துணிகளை உலர்த்தும் போது அவற்றின் நிறம் மங்குதல் காரணம் ரெண்டுமே, வெப்பம் இருக்கு, ஒளி இருக்கு. ஸோ கோழி முட்டைகளை சமைத்தால் இங்கே வெப்பம் மட்டும், அங்கே நடக்கக்கூடிய வினை வந்து வெப்பம் மட்டும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.